மாநகராட்சி மேல்நிலை பள்ளிகள் தரம் உயர்த்த வேண்டும். பள்ளியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகள் வறுமை கோட்டிற்கு கீழே வசிப்பவர்கள் நடுநிலையிலே உள்ள மாணவ மாணவிகள் என்பதை கருத்தில் கொண்டு இன்றைக்கு வளர்ந்துவிட்ட நாகரிகத்துக்கு ஏற்ப ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் தேவைப்படுகிறது இந்த பள்ளிகளுக்கு என்று அறிந்து இந்த பள்ளியிலே ஒரு 5 ஸ்மார்ட் கிளாஸ் ரூமும் ராட்லட் தெரு என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியிலே இருக்கின்ற இதே போன்று மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் ஒரு 10 ஸ்மார்ட் கிளாஸ் ரூமும் சட்டப்பேரவை உறுப்பினர் ரவிச்சந்திரன் அவருடைய ஏற்பாட்டிலே இன்றைக்கு நிறைவுற்ற இந்த பணிகளை துவக்கி வைக்கின்ற நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. மக்களுடைய தேவை அறிந்து மக்களுக்காக பாடுபடுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதற்கு இந்த நிகழ்வுகள்லாம் ஒரு அடையாளம். எதுவெல்லாம் மக்களுக்கு தேவையோ அதையெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் வகையில் ரவிச்சந்திரன் நேரடியாக சென்று அதை கேட்டறிந்து அந்த பணிகளை பெற்றுத்தருவதோடு மட்டுமல்லாமல் அந்த பணிகளை நிறைவேற்றுகின்ற வகையில் தொடர்ந்து அதை பார்வையிட்டு அதையே தொடர்ந்து பின்பற்றி அந்த பணிகளின் நிறைவு மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் நிறைவேற்றுகின்ற ஒரு சட்டப்பேரவை உறுப்பினராக ரவிச்சந்திரன் அவர் திகழ்வதில் மாவட்ட செயலாளர் முறையில் மகிழ்ச்சியை தெரிவிக்கிறேன். நன்றி.
பணிகள் இருக்கின்றது என்று தெரிவித்தார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை அந்த 10% பணிகளுடன் இந்த பள்ளியை மேம்படுத்த முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது என்றே தோன்றுகிறது. ஏனென்று கேட்டால் இன்னும் நிறைய அடிப்படை வசதிகள் நம்முடைய பள்ளிக்கு தேவைப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இருக்கக்கூடிய போட்டி காலகட்டங்களில் இந்த பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தைகளும் அந்த ஒரு தனியார் பள்ளிக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையிலே நம்முடைய கல்வி திறனையும் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக அடிப்படை வசதிகள் மிகவும் சிறப்பாக அந்த பள்ளியிலே இருக்க வேண்டும். அந்த அளவிற்கு நம்முடைய பள்ளியிலே இயற்கையாகவே நல்ல திறமை மிக்க ஆசிரியர் பெருமக்கள் நம்முடைய பள்ளிக்கு அமைந்திருக்கின்றார்கள். எப்படி என்று கேட்டால் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல மேல ஒரு நம்ம ஸ்மார்ட் கிளாஸை திறந்து வச்சோம்னா நம்மளுடைய கணினி ஆசிரியர் கண்ணன் சார் வந்துட்டு ஒரு மேக்ஸ் ஒன்று எடுத்தாங்க அந்த பிளஸ் ஒன் கிளாஸுக்கு. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு சின்ன வயசுல மேக்ஸே பிடிக்காது. ஏன்னா 10th வரைக்கும் மேக்ஸ் கட்டாயம் இல்லையா, 10th வரைக்கும் மேக்ஸ் படிக்கணும். நான் 10th 45 மேல தாண்டினதே இல்லை. அதனாலதான் நான் பிளஸ் ஒன்ல வந்துட்டு பியூர் சயின்ஸ் எடுத்துட்டு போயிட்டேன். பியூர் சயின்ஸ் எடுத்துட்டு காலேஜ்ல பாட்னி மேஜர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி போய் எம்எஸ்சி டிஸ்கன்யூ பண்ணி அதுக்கப்புறம் வக்கீல் ஆகி இன்னைக்கு எம்எல்ஏ ஆயாச்சு. ஆனாலும் இன்னைக்கு அவர் அந்த மேக்ஸ் ஒரே ஒரு அதிகப்படியா போனா ஒரு 3 உட்காந்துருப்போம் நினைக்கிறேன். அந்த இடத்துல ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுத்தாங்க. நான் பக்கத்துல தலைமை ஆசிரியர்கிட்ட கூட கேட்டேன், அன்னைக்கு மாதிரி இந்த வகுப்புல உட்காந்தோம்னா நான் கூட மேக்ஸ் வாத்தியார் ஆகிட்டு இருப்பேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா அன்னைக்கு என்னால உட்கார முடியல. அந்த மேக்ஸ் கிளாஸ் எடுக்கும் போதே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு வெளியே போயிருவேன். ஒண்ணு விளையாட்டு பயிற்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கு போயிடுவேன், இல்லைன்னா ஏதாவது ஒரு காரணம். ஏன்னா அந்த கணித வகுப்புல எனக்கு உட்கார்றதுக்கே விருப்பம் இருக்காது. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அருமையான ஒரு வகுப்பு. அந்த 3 ஒரு கணக்கு எப்படி போடணும், அந்த வந்த விடையை நம்ம எப்படி சரி பார்க்கணும்னு சொல்லிட்டு அருமையான ஒரு வகுப்பு. நான் இதை ஏன் சொல்றேன்னா நீங்களும் இந்த சின்ன வயசுல கடிதத்தை கத்துக்காம பின்னால போயிட்டு நீங்க வருத்தப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்றேன். ஆகையால நீங்க அந்த கணிதத்துல நீங்க முழு ஈடுபாடோட இருங்க. நீங்க கணித வகுப்பு மட்டும் கிடையாது, எல்லா பாடப்பிரிவுக்குமே உங்களை நீங்கள் திறம்பட மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இன்னைக்கு இந்த ஒரு 6 ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இன்னைக்கு தயாராயிருக்கு. அதை நீங்க பயன்படுத்திங்க. வரக்கூடிய காலங்கள்ல நம்ம சுப்ராயன் ஸ்கூலு அந்த ஹெட்மாஸ்டர் பேசும்போது கூட சொன்னாங்க, எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு இன்னைக்கு 6 கிளாஸ் ரூம் தான் வந்திருக்கு, ஆனால் இதை வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் மொத்த வகுப்பறையுமே ஸ்மார்ட் கிளாஸாக ஆகணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க.
அவங்க அங்க கேட்டாங்க, இங்க நாங்க கேட்காமே சொல்றோம், இந்த ஆறு ஸ்மார்ட் கிளாஸ் மட்டும் கிடையாது, வரக்கூடிய காலங்களில் நம்முடைய பள்ளியில் 11ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு ஆகிய பிள்ளைகளுக்கு அனைத்து வகுப்புகளுமே ஸ்மார்ட் கிளாஸாக மாற்றக்கூடிய ஒரு நல்ல செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, வெகு விரைவில் தமிழகத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய அந்த சூழ்நிலையிலே நம்முடைய பள்ளிக்கும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த அளவில் நீங்கள் எல்லாம் காலை 9 மணி முதல் ஏறக்குறைய 4 மணி நேரம் இந்த நிகழ்ச்சிக்காக அமர்ந்திருப்பதற்கு என்னுடைய நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, ஆசிரியர் பெருமக்களுக்கும் அதே போல மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருவாளர் எம் மணிவண்ணன் தலைமை ஆசிரியர் பொறுப்பு அவர்கள் இப்பொழுது வந்த விருந்தினர்களை உபசரிக்கும் முகத்தான்.